மாவட்டம் சிதம்பரம் நகரில் புதிய குடிநீர் திட்ட பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் முடிவடைந்த பணிகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியும் சிதம்பரம் நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று புதிய கூட்டுறவு குடிநீர் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினர். சிதம்பரம் நகரம், அண்ணாமலை நகர், பேரூராட்சி மற்றும் 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 259 கோடி மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினர். மேலும் வடலூர் நகராட்சி புதிய கட்டிடத்தையும் சிதம்பரத்தில் புனரமைக்கப்பட்ட ஞானப்பிரகாச குளத்தையும் விழாவில் அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். மேலும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு ரூபாய் 4.28 கோடி, சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம், சுமார் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் சிதம்பரம் மேலவீதி மற்றும் தெற்கு வீதிகளில் சாலையின் இருபுறமும் கிரானைட் நடைபாதையுடன் கூடிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினர். இதையடுத்து வருவாய்த்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் பொதுமக்களுக்கு இலவச மனைப்பட்டா, வீடு வழங்குதல், தனிநபர் கடன், மகளிருக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், இலவச தையல் இயந்திரம், விவசாயிகளுக்கு உயிர் உரங்கள், நெல் அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர்கள் நேரு மற்றும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழங்கினர். விழாவில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி, கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, கடலூர் எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இவ்விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு பேசியதாவது, முன்பெல்லாம் பேரூராட்சிகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியது கிடையாது. ஆனால் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பேரூராட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் இதுவரை 544 குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் 4.53 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் 1.15 கோடி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு 1 கோடி பேருக்கு வழங்கப்படும் திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. இந்த 5 ஆண்டுகள் முடியும் வருவாயில் தமிழ்நாட்டில் 7.25 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்றார். வேளாண்மைத்துறை அமைச்சரின் துறைக்கு 45,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எனது துறைக்கு 25,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என நகைச்சுவை பொங்க அமைச்சர் நேரு பேசினார். பின்னர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசும்பொழுது, தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் நல்ல பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும், இதுபோன்ற குடிநீர் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் பேசினார். மூன்றாண்டு காலமும் பேரூராட்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டு காலமும் 4000 கோடி பணம் ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். எனவே நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பேரூராட்சிகளுக்கு நிறைய நன்றி தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது நம்முடைய வேளாண்மை அமைச்சரும் இதற்கு கூட எங்களுக்கு ஒத்துழைத்தார். அவர் கேட்கிற நிதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வழங்குவார் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துள்ளேன். தமிழ்நாடு முழுவதும் இதுவரை குடிநீர் வடிகால் வாரியம் என்பது தலைவர் கலைஞர் அவர்களால் 1972 ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட குடிநீர் வடிகால் வாரியத்தில் மொத்தம் இதனால் வரை நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் என்பது 544 குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் 2,104 எம்எல்டி, ஒரு எம்எல்டி என்பது 10 லட்சம் லிட்டர். இந்தியாவின் தமிழ்நாடு முழுவதும் 4,53,00,000 மக்களுக்கு இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது நம்முடைய ஆட்சி தலைவர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்களிலிருந்து 1,15,00,000 மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 1 கோடி பேருக்கு வழங்குகிற திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆக இந்த 5 ஆண்டு நிறைவு வரும் போது மாண்பு முதலமைச்சர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற காலத்தில் தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு விடும் என்பதை இந்த உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய
வேளாண் துறை அமைச்சர் சொன்னார் 490 கோடி வேணும் என்று. அவர் வேளாண் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட நாங்கள் என்னோடு நான் 4 பேரில் இருந்தாலும் 3 பேர் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வேளாண் துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். வேளாண் துறையை அவர் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தமிழ்நாடு அமைச்சரவையிலே ஒரு தனிப்பட்ட அமைச்சருக்கு பட்ஜெட் தொகை என்று சொன்னால் நம்முடைய வேளாண் துறை அமைச்சருக்கு 48,000 கோடி வழங்கி வருகிறார். 48,000 கோடி நாங்கள் எங்களுக்கு 25,000 கோடி தான், அவருக்கு தான் அதிகமான தொகை வழங்கி வருகிறார்கள். ஆனால் உங்களுக்கு சேர்ந்த நகர மக்கள் சொல்றேன், ஒரு ஏர்காப்பு கூட நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். எப்படி நியாயம், 40 வேலை செய்யணும்ல, 80 வேலை செய்யணும்ல. அவர் ஆகிய கடுமையான தோற்றமாக முடிச்சு வீசி வைக்கப்பட்ட இருந்தாலும் அவர் நல்ல ஒரு ஓடுகின்ற இளைஞராக காலையாக அவர் இருக்கிறார்த்தால் இந்த நகராட்சி நிர்வாகத்தை அவர்களால் ஒப்படைக்கப்பட்டு துரித பணிகளை உஜ்வலமாக சென்னை வெள்ளம் அதிக வெள்ளம் வந்தாலும் மழையதால் பாதிக்கக்கூடிய நிலம் இல்லாமல் அது நிலையை போக்கியவர் இந்த அவர். ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய முதல்வர் ஆட்சி எதிரியும் கொடுக்கின்ற ஆட்சி இந்த காலத்தால் தான்